சிறுகதை அழகான வாழ்வின் அர்த்தமிகு உணர்வுகள் எழுத்து கிளங் முருகையா முத்துவீரன். வேலை முடிந்து வீடு வந்து சேர்ந்த கவியரசனை மகன் விமல் ஓடிச் சென்று கால்கள் இரண்டையும் லாவகமாக கட்டி அணைத்து கொண்டான். மகனின் இந்த ஸ்பரிசத்தில்தான் எத்தனை எத்தனை சுகம். உடலோடும் உடையோடும் ஒட்டி கிடந்த மருந்து மாத்திரைகளின் நெடிகளை கூட நொடி பொழுதில் பொருட்படுத்தாது மகனை ஆள் உயர தூக்கி முத்தங்களை பரவலாக பதித்தான். ஏம்பா வந்த உடனே பிள்ளைய தூக்குற, கை கால்களை கழுவுணுன்னு உனக்கு தெரியாதா என்ன? பல நோயாளிகளை பார்த்துட்டு வர, பிள்ளைங்களுக்கு ஏதாவது சீக்கு கீக்கு ஒட்டிக்க போதுப்பா. தாயார் லட்சுமி மகனிடம் வருந்தி கொண்டார். அந்த வருந்துதலில் நியாயம் இருந்தாலும் கவியரசனின் செவிகளுக்கு எதுவும் ஏறவில்லை. பிள்ளை பாசம் தாய் சொல்லை விளங்காதவாறு செய்திருந்தது. விமலனுக்கு வயது 4, அவனுக்கு மூத்தவன் கௌதம் 2 ஆம் ஆண்டு மாணவன். பெற்றோரின் மீது அலாதி அன்பு கொண்ட பிள்ளைகளை கணவன் மனைவி என இருவருமாக வேலைக்கு சென்று விடும்போது கவியரசனின் அம்மா லட்சுமி தான் கவனித்துக் கொள்வார். விமலன் வீட்டில் தனியாளாக இருக்கும் தருணங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருப்பான். அண்ணன் கௌதம் பள்ளி முடிந்து வீடு திரும்பிவிட்டால் போதும், இருவரையும் பிடிப்பது குதிரை கொம்பாக இருக்கும். பாவம், 60 வயது தாண்டிவிட்டிருக்கும் பாட்டி லட்சுமியும் இவர்களை பராமரிப்பதில் சமயத்தில் மூச்சு திணறித்தான் போவார். இது மகன் கவியரசனுக்கும் மருமகள் அமிர்தாவுக்கும் நன்றாகவே தெரியும். அந்த தெரிதலின் தேடலாக தாயாரின் முதுமையை காரணம் காட்டி பிள்ளைகள் இருவரையும் சேர்த்து விடலாம் என கவியரசன் கருத்துரைத்த போது வேண்டாம் என்று தவிர்த்தவரும் லட்சுமி அம்மாதான். நான் இருக்கும்போது என் பேர பிள்ளைகள் மற்றவர்களின் பராமரிப்பில் வளர்வதா? வேண்டவே வேண்டாம் என தீர்க்கமாய் கூறிவிட்ட போது இவர்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை. பிள்ளைகள் என்றால் இப்படி குறும்பு செய்யத்தான் செய்வார்கள். நாளடைவில் அவர்களுக்கென ஒரு பக்குவம் உண்டாகும். தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று அடங்கி போய்விடும் நாளிகைகளில் நாம் தான் அவர்களின் அடாவடித்தனத்திற்கும் மழலை மொழிக்கும் மீண்டுமாய் ஏங்கி நிற்க வேண்டும் என்றும் தமது அனுபவத்தை லட்சுமி அம்மா பகிர்வதுண்டு. அப்பா அப்பா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களை காணாம காக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு, நானும் தம்பியும் கத்திட்டோம் என கௌதம் மழலை குணம் பிறளாமல் கருத்துரைத்தான். கவியரசனுக்கோ குபீர் என சிரிப்பு வந்தது. என்னடா சொல்ற தம்பி, உண்மையா என்றான். ஆமாப்பா, நீங்க வேணும்னா பாட்டியை கேட்டு பாருங்க. ஆமா தானே பாட்டி? ஆமாப்பா கவி, காகம் பறந்த வாக்குல அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா. என்னமோ பாம்ப கண்ட மாதிரி ரெண்டு பேரும் அலறி போயிட்டானுங்க என பேச்சும் சிரிப்புமாக கூறி முடித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கவியரசனின் அப்பா இறந்து போன போது 16 நாட்கள் படையல் படைத்து அந்த சாதத்தின் ஒரு பகுதியை காக்கைகளுக்கு வைக்கும் படலம் அந்த 16 நாட்களும் தவறாமல் இடம்பெற்று வந்தது. அந்த விளைவின் பின்பாக அனுதினமும் காக்கைகள் கவியரசனின் வீட்டை சுற்றி வட்டம் அடிக்க தொடங்கின. பசித்தவர்க்கெல்லாம் அன்னம் பாலித்த மணிமேகலையை போன்று பசிக்கும் காக்கைகளுக்கெல்லாம் உணவளிக்கும் வல்லமை அக்குடும்பத்தை வந்து சேர்ந்தது. காக்கைகளின் தேவைகளை அறிந்த லட்சுமி அம்மா மிச்சப்படும் உணவுகளை வீசிவிடாமல் அதற்கென ஒரு கிண்ணத்தை ஒதுக்கி அதில் உணவை பத்திரப்படுத்தி காக்கைகளுக்கு பரிமாற தொடங்கினார். தாயாரின் செயலில் கவியரசன் மிகவும் நெகிழ்ந்து போனான். அதன் பின்னர் பிள்ளைகள் மீதம் வைக்கும் ரொட்டி துண்டுகள், கேக் வகைகள், பலகாரங்கள் போன்றவற்றையும் வீசிவிடாமல் அவனும் அம்மாவின் அந்த சேகரிப்பில் சேர்ந்து கொண்டான். இப்படி தொடங்கிய இந்த நடவடிக்கையானது அனுதினமும் நீடித்தது. கவியரசனின் தலையை பார்த்த உடனேயே காக்கைகள் கரையத் தொடங்கிவிடும். கவியரசன் கிளினிக்கிலிருந்து வீடு திரும்பியவுடன் வீட்டிலிருந்து சில மீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்பகுதிக்கு சென்று உணவை காக்கைகளுக்கு பரிமாறுவான். இந்த பொறுப்பை கவியரசன் எடுத்துக்கொண்ட போது லட்சுமி அம்மாவுக்கு அந்த பணியிலிருந்து சற்று தளர்வு உண்டானது எனலாம். உணவுகளை அவ்விடத்தில் வைத்த அடுத்த நிமிடத்தில் காக்கைகள் அனைத்தும் கரைந்து கொண்டே வந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு பறந்து செல்வதை பார்க்கும்போது இன்னமும் கூட பசியாலும் பட்டினியாலும் வாடி வதங்கி நிற்கும் சோமாலியா போன்ற நாடுகளை சார்ந்த மக்கள் சிறுரக விமானம் மூலம் கொண்டு வந்து சேர்க்கப்படும் உணவு பொட்டலங்களுக்காக காத்திருப்பதை மனம் எண்ணி பார்க்கும். காக்கைகளுக்கு உணவளிப்பதில் கவியரசனுக்குள் உண்டாகும் ஆத்ம திருப்தியை
வார்த்தைகளால் அளந்து காட்டிட முடியாது. கணக்கில் அடங்கா மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். சில வேளைகளில் உணவுகள் வைக்கப்படாத நிலை உண்டாகும் போது காக்கைகள் அனைத்துமாய் ஒன்று சேர்ந்து கவியரசனின் இல்லத்தை வட்டமடிக்க தொடங்கிவிடும். கவியரசன் வீட்டில் இருக்கும் தருணங்களில் பிள்ளைகள் இருவருமாய் சேர்ந்து, அப்பா காக்காவுக்கு சாப்பாடு வைங்கப்பா, பாவம் பா காக்கா பசிக்குது போல, அதா கத்துதுங்க என குரல் கொடுப்பதுண்டு. மெய் சிலிர்த்து போகும் அது போன்ற சமயங்களில் பிள்ளைகளை வஞ்சையோடு அணைத்து முத்தமழை பொழிவான். சில வேளைகளில் மீத உணவு இல்லாத போது பிள்ளைகளுக்காக வாங்கி வைத்திருக்கும் ரொட்டி துண்டுகள் சிலவற்றை காக்கைகளின் பசியை தீர்க்க பயன்படுத்துவதும் உண்டு. உணவுக்காக காத்திருந்தது போல அவை பறந்து வந்து அவற்றை எடுத்து செல்லும் காட்சியினை பார்த்து விமலனும் கௌதமும் கூட மகிழ்ந்து கரவோசை எழுப்புவதுண்டு. அப்படி பறந்து வரும் காக்கைகள் அருகே வரும்போது இருவருமாக அலறிக்கொண்டு கவியரசனின் காலை பிடித்து, அப்பா அப்பா பயமா இருக்குப்பா என்பார்கள். அந்த அரவணைப்பில் கவியரசன் பூரித்திருக்கிறான். கால ஓட்டத்தில் தமது பிள்ளைகளைப் போல காக்கைகளின் மீதும் கவியரசனுக்கும் உண்டான தனியாத அந்த நேசிப்பின் காரணமாக அவற்றின் கரையும் சத்தத்தை கேட்டவுடனேயே அவற்றுக்கு ஏதாவது உணவளிக்க வேண்டுமென அவனது மனம் ஏங்கி தவிக்கும். மகனின் மனநிலைக்கு ஏற்றவாறு லட்சுமி அம்மாவும் உணவுகளை பத்திரப்படுத்தி வைப்பதில் இன்றளவும் தவறியதும் இல்லை. கவியரசன் வீட்டிற்கு வந்தவுடன் பிள்ளைகளை அரவணைத்து கொஞ்சிய அடுத்த வேளையாக காக்கைகளுக்காக அம்மா சேகரித்து வைத்திருக்கும் உணவுகளை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு பரிமாற செல்வான். அவைகளும் கவியரசனின் வருகையை பார்த்த மாத்திரத்தில் ஒரு காக்கை மற்ற காக்கைகளை வரவழைக்கும் வண்ணம் கரைந்து கத்தும். வேலை பழுவின் காரணமாக இப்பொழுதெல்லாம் கவியரசன் வீடு திரும்ப இரவு மணி 8 மேலாகி விழுவதுண்டு. விளைவு, அவனால் காக்கைகளுக்கு உணவு வைக்கும் பணியினை செய்ய இயலாத ஒரு இக்கட்டான நிலை. அப்பணி மீண்டும் லட்சுமி அம்மாவின் ஆணைக்குள் வந்து புகுந்தது. வாரங்கள் சில ஓடி மறைந்தன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் கவியரசனின் துயில் கொஞ்சம் விசாலமாகி இருந்தது. அவனது தலைப்பகுதி சன்னலை ஒட்டிய நிலையில் இருக்கும் வகையில் படுத்திருப்பான். தமக்கும் குளிர் சாதனத்திற்கும் நெருக்கம் தூரம் என்பதால் மனைவி மக்கள் ஓர் அறையில் படுக்கும் வேளையில் இவன் மட்டும் காற்றாடியின் மென்மையான நகர்தலில் மற்றொரு அறையில் துயில் கொள்வது வழக்கம். காலை பொழுது சூரியனை வரவழைத்துக் கொண்டிருந்தது. சன்னல் பக்கமாக யாரோ தட்டுவதை போன்ற வெகுநேர ஓசைக்கு பின்னர் யாராக இருக்கும் என்று திரைச்சேலையை விளக்கிவிட்டு பார்த்தபோது கவியரசனால் ஆச்சரியம் கொள்ளவில்லை. அப்படியே பிரமித்தும் போனான். காக்கை ஒன்று சன்னலோர கம்பியில் அமர்ந்த வண்ணம் சன்னலின் கண்ணாடியை தன் அழகால் தட்டி துயில் கொண்டிருந்த கவியரசனை எழுப்பிக் கொண்டிருந்ததுதான் பட்டவர்த்தமான நிதர்சனம். சட்டென எழுந்தவன் திரைச்சேலையை முழுமையாக விளக்கி பார்வையை வெளிப்புறம் விசாலமாக படரவிட்டான். அந்த மாமரத்தில் காக்கை கூட்டமே அமர்ந்திருந்ததில் அவனுக்கு ஆச்சரியம் மிகுதிப்பட்டு போனது. மாடியிலிருந்து விரைந்து இறங்கி வந்தவன் முதலில் காக்கைகளுக்காக அம்மா ஏதாவது சாப்பாட்டை எடுத்து வைத்திருக்கின்றாரா என தேடிய போது அங்கு இல்லாமை நிலவியது. மீண்டும் அலசியதில் பசியாறுவதற்காக நேற்றிரவு ரொட்டிபாயிடம் வாங்கி வைத்திருந்த வெட்டு ரொட்டி கண்களில் படவே அதை எடுத்துக்கொண்டு வீட்டின் முன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த அவனது ஜப்பான் சிலிப்பரை அணிந்தவன் எப்பொழுதும் போல அந்த இடத்திற்கு சென்று ரொட்டி துண்டுகளை பீத்து போட தொடங்கினான். 1, 2 என தொடங்கிய காக்கைகளின் எண்ணிக்கை 30 தாண்டி கொண்டிருந்தது. ரொட்டி துண்டுகள் அனைத்தையும் காக்கைகளுக்கு வஞ்சகமில்லாமல் பீத்து போட்டான். அவை எப்பொழுதும் போலவே அவற்றை கவ்விக்கொண்டு ஆங்காங்கே உள்ள மரங்களில் தஞ்சம் புகுந்தது. கால்களை கொண்டு அவற்றை கெட்டியாக பிடித்து கொத்தி கொத்தி சாப்பிடத் தொடங்கின. அந்த காட்சிகளை பார்க்கும் போது அங்கு ஜீவகாருண்யத்தில் கவியரசனின் மனம் நிரம்பி போனது. உள்ளம் பூரித்து நின்றது. அடுத்த சில மணித்துளிகளில் வீட்டிலிருந்து அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து காலை கடன்களையெல்லாம் முடித்து கொண்டு பசியார தயாரான வேளையில் வாங்கி வைத்திருந்த ரொட்டியை காணாது லட்சுமி அம்மா திடுக்கிட்டு நின்றார். மருமகளிடம் கேட்டபோது அங்கு தேடும் படலம் விசாலமானது. அதற்குள் கடையில் வாங்கப்பட்ட ரொட்டிச்சானாய் மற்றும் தோசைகளுடன் உள்ளே நுழைந்த கவியரசனை அனைவரும் ஏறிட்ட தருணம், அம்மா ரொட்டியை தேடாதீங்க, அத நம்ம முன்னோர்களுக்கு போட்டுட்டேன் என்றான் சிரித்தபடி. என்னப்பா சொல்ற, அவ்வளையுமா?
கவியரசன் சற்று முன்பு நடந்தேறிய அனைத்து விஷயங்களையும் குடும்பத்தினருக்கு விளக்கி முடித்தான். இருக்கலாம்பா, இந்த 2 வருஷமா காக்கைகளுக்கு உணவு வச்சு பழகிட்டோம். அதனால உரிமையோட வந்து சன்னல தட்டுதுங்க. பிராணிகளுக்கும் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் இருக்கும் தானே. அமிர்தாவுக்கும் ஆச்சரியம் கொள்ளவில்லை. என்னால நம்பவே முடியலத்த, இப்படி கூட நடக்குமா? நாம எப்படியும் உணவு வைப்போம்னு அந்த காக்கைகளுக்கு நல்லாவே தெரியும் போல. அதனாலதான் குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டும் நம்ம வீட்டு முன்னால கூடி கத்துதுங்க என்றார். ஆமாமா, அதனாலதான் கொஞ்சம் நஞ்சம் சாப்பாடு மிச்சப்பட்டாலும் அத குப்பையில போடாம காக்கைகளுக்காக சேர்த்து வச்சு போடுவேன் என்றபோது லட்சுமி அம்மாவின் தாய்மை குணம் உயர்ந்து நின்றது. கூடவே அவரது தயவு மனப்பான்மையும் அங்கு மேலாக காண முடிந்தது. இப்படியாக அவர்களின் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுது மிக சிறப்பாக நகர்ந்து சென்றது. கால சுழற்சியில் லட்சுமி அம்மா உடல் நலமற்று போனார். இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் குடைச்சல் என நோய்களின் அதிகரிப்புக்கேற்ப அவரின் மருந்து மாத்திரைகளும் அதிகரிக்க செய்தன. இந்த வயோதிகம் யாரை தான் விட்டு வைத்தது என்ற வேதனையும் விரக்தியாகி நின்றது. சிலருக்கு வயது 80 கடந்தாலும் ஆரோக்கியம் பிறழாமல் கட்டுக்குழையாமல் அப்படியே இருக்கிறார்கள். வேறு சிலரோ 50 எட்டிவிட்ட உடனேயே மருந்து மாத்திரைகள் என அன்றாடங்களை நகர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்ன செய்வது, எல்லாம் அவரவரின் விதிகளுக்கு ஏற்பத்தான் நடக்கின்றது எனும் உண்மையை உலகம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏற்கனவே கனமான உடல்வாகு என்பதால் இப்பொழுதெல்லாம் லட்சுமி அம்மாவால் நடக்க கூட முடியாமல் போனது. கூடவே நீரிழிவு, உயர் இரத்த கொதிப்பு போன்றவைகளும் இருக்கும் நோய்களுக்கு பின்னால் வரிசை பிடித்து நின்று கொண்டன. இறுதியில் சக்கர நாற்காலிதான் அவரது வாகனமாக மாறிப்போனது. தாயின் இக்கட்டான நிலையை கண்டு கவியரசனும் குடும்ப உறுப்பினர்களும் கூட சோக கடலில் மூழ்கினர். இவ்வளவு காலம் அம்மா எனக்கு எவ்வளவு உதவியாக இருந்திருக்கிறார். என் பிள்ளைகளை வளர்ப்பதில் என்னை விட அம்மாவின் பங்கு அளப்பரியதாக இருந்துள்ளதே என்றெல்லாம் கவியரசன் குழம்பி நின்றான். அப்படிப்பட்ட தாயை இனி நான் தான் முறையாக முழுமையாக அரவணைக்க வேண்டும் என்ற உந்துதலும் அவனுக்குள் ஓங்காரமாய் எழுந்தது. அது பற்றி அமிர்தாவுடன் கலந்தாலோசித்த போது பிள்ளைகளையும் அம்மாவையும் பராமரித்துக் கொள்ள பணிப்பெண்ணை வீட்டோடு வேலைக்கு அமர்த்த வேண்டுமென இருவரும் முடிவெடுத்திருந்தனர். அது தொடர்பில் அலசி ஆராய்ந்த அடுத்த 2 வாரங்களில் நம் இந்திய நாட்டைச் சேர்ந்த 45 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அவரின் அனுபவ முதிர்ச்சியும் வெளிப்படையாக காணப்பட்ட இயல்பான குணமும் முன் அனுபவமும் இந்த பணிக்கு மிக சரியானவர் என்பதனை ஊர்ஜிதப்படுத்தின. தமது இயலாமை லட்சுமி அம்மாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கினாலும் என்ன செய்வது, காலத்தின் கட்டாயம் அதுவென்றால் யாரால் தான் மாற்றி அமைக்க முடியும் என உடல் ஒத்துழைப்பிற்கேற்ப செயல்பட தயாராகி போனார். காலம் சில வேளைகளில் இப்படி பொல்லாததாய் அமைந்து விடுவதுண்டோ? யாரால் தான் என்ன செய்ய முடியும்? இப்பொழுதெல்லாம் காக்கைகள் மிகவும் ஏமாந்து போய் நிற்கின்றன. இது காரும் காலை வேளையில் உணவளித்த லட்சுமி அம்மாவின் நடமாட்டத்தை காணாது அவை வீட்டை சுற்றி வட்டமடித்து கொண்டிருந்தன. அவைகளிடையே ஏமாற்றம் தொற்றிக்கொண்டதை வீட்டில் இருந்த அனைவருமே உணரத் தவறவில்லை. மீதப்படும் உணவுகளை குப்பையில் வீசிவிடாமல் சேகரித்து வைத்து காக்கைகளுக்கு பரிமாற வேண்டும் என்பதை வேலைக்கு சேர்க்கப்பட்ட மாலதியிடம் நேற்றுதான் லட்சுமி அம்மாவும் கூறியிருந்தார். அம்மாவின் நிர்வகிப்பு பணியில் மூழ்கி போயிருந்த கவியரசனும் கடந்த 3 வாரங்களாக காக்கைகளை கண்டு கொள்ளவே இல்லை. அம்மா நினைவூட்டிய பின்னர்தான் அவனும் மாலதியிடம் அது பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லி வைத்தான். காக்கைகளுக்கு உணவளிப்பதல்லாமல் அவற்றை இவ்வளவு நேசிக்கும் அந்த குடும்பத்தின் செயல் திட்டம் மாலதிக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அவருக்கும் அது ஒருவித நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதன் காலை பொழுது இனிமையாய் விடிந்தது. லட்சுமி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணி விடைகளை எல்லாம் மாலதியுடன் சேர்த்து அமிர்தாவும் செய்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தபோது அலுவல் அவசரங்கள் அவரை மேலும் துரிதப்படுத்தின. பின்னர் மாலதி மட்டும் லட்சுமி அம்மாவை அந்த சர்க்கரை நாற்காலியில் அமர வைத்து கூடவே காக்கைகளுக்கான உணவு கிண்ணத்தையும் அவரிடம் கொடுத்து உணவு வைக்கும் அந்த இடத்திற்கு தள்ளி கொண்டு சென்றபோது லட்சுமி அம்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இதை அவர் எதிர்பார்க்கவும் இல்லைதான். நன்றி பெருக்கோடு மாலதியை நோக்கினார். உங்களின் தேவைகளை பூர்த்தியாக்குவதுதான் எனது சேவை அம்மா என்பது போல மாலதியும் பார்த்தார். புத்துணர்ச்சியும் புது தெம்பும் லட்சுமி அம்மாவை மீண்டும் ஆட்கொண்டன. அவரை பார்த்த மாத்திரத்தில் காக்கைகள் கரைந்து கொண்டு பறந்து வந்தன.
இம்முறை காக்கைகளின் கரைதல் மிக ஓங்காரமாய் இருப்பதை வேலைக்கு தயாராகி நின்ற கவியரசன் வியந்து பார்த்தான். லட்சுமி அம்மாவை போல காக்கைகளுக்கும் உற்சாகமும் உல்லாசமும் மிகுதியாகி விட்டிருந்தன. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பாரதியார் புனைந்து ஏழாவது மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடலை முணுமுணுத்த போது தமது சிறு பிராய பருவத்தில் அந்த தோட்டப்புற மண்ணில் பெட்டை கோழிகள் அவற்றின் குஞ்சுகளுடன் இறை தேடி கொண்டிருந்த போது அத்துணை லாவகமாக பறந்து வந்து அக்குஞ்சுகளை கவ்விக்கொண்டு செல்லும் காக்கைகளும் கவியரசனின் நினைவலைகளில் அலை மோதவே செய்தன. இதுவரை கிளங் முருகையா முத்துவீரன் எழுதிய சிறுகதை கேட்டீர்கள். குரல் கிஷன். தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.